हाई फ्रेंड्स वनकम वीडियो नाम पाक पाती शिंजा अब टोकने पता शिप नोबी अब अंत टोकने पता विते कुछ नो सब मदाड़े और मसाई कटा अद मट इट वीडियो रीसंटा पट्ट वीडियो पाती कमेंट पड़ा पीलि इतना मुझे ना पता वीडियो पेस वीडियो स्किपन पांग பை பண்றதும் பை பண்ணாமறதும் உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் சரிங்களா அதுல எனக்கு தெரிஞ்சது என்னால முடிஞ்சது எனக்கு என்னலாம் சொல்ல முடியுமோ அதன தகவலையும் அதல சொல்லிருக்கேன் ஓகே फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம் குரோம்ல போய்ட்டு காயின்ஜுக்கு ஆப்பன் ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு शिप नोबी अब टोकन ना इतनी मुनाड़े वो मास क्या सर वीडियो पड़ मुड़े अद्क सब पल सून सर अत पाती इट वीडियो कमन वो मुख्य ना केटर ना पाती शिप नोबी पीलें अब अब इनक्रीस आवमा अब केटर इन इत वो ना और मसाड़े टोकने पी कट अदाड़े तरीजिक मुड़वें सर तेज विकते मटक समय बै पड़ला वाणामा अब तक वो ओन डिशन एवं शिप नोबी टोकन पे सब पे वो सिंजाय अबारे सिंजा अब இது வந்து முதல் விஷயம் ஷிப் பேஸ் பண்ணி வந்திருக்குது அப்படிங்கற மாதிரி நிறைய பேரோட கருத்து இது அதாவது முன்னாடி இருக்குறது மட்டும் தான் அந்த ஷிப்போட சிம்பல் மாதிரி இருக்கும் ஆனா அதனுடைய இமேஜ் பாத்தீன்னா ஒரு பூனை எப்படி அதாவது இருட்டல ஒரு பூனை நின்னு நிச்சறேன் அப்படி இருக்கும் மனித உருவத்துல அப்படிங்கற மாதிரி தான் அதன் உருவம் வந்து வச்சிருப்பாங்க நல்லா பாத்தீன்னா ஜூம் பண்ணி பாத்தீன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் குரோம் போய்க்கணும் குரோம்ல போய்ட்டு காயின்ஜுக்கு ஆப் ஓபன் பண்ணனும் ஆப் ஓபன் பண்ண பிறகு அதுல வந்து ஷிப் நோபி அப்படிங்கற டோக்கனை நீங்க வந்து டைப் பண்ணீங்கன்னா இந்த டோக்கன் வரும் ஓகேவா இதுனுடைய மார்க்கெட் கேப் அப்படி எடுத்துட்டீங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கற மாதிரி தான் இருக்கு 24 மணி நேரத்துல டிரேடிங் ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல டிரேடிங் வால்யூம் 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 33 லட்சத்து சில்லற இருக்கு சரிங்களா அந்த அளவுக்கு வந்து டிரேடிங் வால்யூம் இருக்கு 24 மணி நேரத்துல ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா टोटल सप्ले पाती अल्वकूं अदल कणको टोटल सप्ले मैक्सीम सप्ले अत पाती सर्कुलेटिंग सप्ले वो केविक अब निकलकर सर्कुलेटिंग सप्ले वो केविक विवो अब वो मुझसा सोल सर्कुलेटिंग वो एव्लो अब आना इवे वब्सैट अब पाती नरिया इंब शिप पाती अल वो शिप बेस पड़ी पेस तपा शिप पाती अदपोल वो ओन ब्लॉक चेन ओन वेबसाइट अब इपड़ी और टोकन वो यूनिकान अडयालम तनित्वते कोंटर मारे एव्लो मुड़मो अवलो केर पड़ा वब्सैट वब्सैटू लाइटा शो पड़ी काटे पाको इंब वब्सैट सर इन विषय पाती वो एम पेर विटर अद मुख्य विषय ना चलें எத்தியரத்தை பேஸ் பண்ணி வர டோக்கன் வந்து ஓரளவுக்கு வந்து growth ஆயிருது அப்படின்றத நான் சொல்லிருக்கேன் ஆனா இருந்தாலும் எத்தியரத்தை பேஸ் பண்ணி வந்திருந்தாலும் என்னோட சப்ளை வந்து அளவுக்கு அதிகமா சொல்ல முடியாத எண்ணிக்கையில அடங்காத அளவுக்கு வந்து சப்ளை இருக்கு அத வந்து முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஓகேவா இது அவருடைய வெப்சைட் இப்போ வந்து நீங்க வாங்கணும் அப்படிங்கற மாதிரி இருந்துச்சுனா எத்தியரியம் கொடுத்து யூனிசாப்ல வாங்க முடியும் அது மட்டும் இல்லாம சில எக்ஸ்சேஞ்சில விட்டிருக்கதா வந்து फ्रेंड्सங்க சொன்னாங்க சரிங்களா சில எக்ஸ்சேஞ்சில வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாங்க என்ன அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கறதையும் அதையும் நான் குறிப்பிட்டறேன் ஓகேவா டோட்டல் சப்ளை மேல இருக்குது சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்தா கீழ இருக்குது பாக்க போனா பாதிக்கு பாதி சர்க்குலேட்டிங் சப்ளைல இருக்கு அதாவது இவங்க விட்டிருக்கிற டோட்டல் சப்ளைல இருந்து பாதிக்கு பாதி வந்து சர்க்குலேட்டிங் சப்ளைல வந்து விட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா கேமிங் ப்ராசஸ்ல கொண்டு வருவோம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க இது வந்து फ्रेंड्सங்க மட்டும் ஷேர் பண்ணி फ்ரெண்ட்ஸ்ங்கள என்ற ஷேர் பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வெப்சைட்லயே அததான் சொல்லிருக்காங்க ஓகேவா நிறைய நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா விஷயமும் சொல்றாங்கன்னா எல்லாமே அப்படியே போய்டாது சொன்ன மாதிரியே கண்டிப்பா நடக்கணும்னா
அதுக்கான அவங்களுடைய உழைப்பு வந்து அதிகமாக போட வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு டோக்கனும் ஒவ்வொரு காயினும் வந்து சொல்கிறாங்க இப்படி தான் நாங்கள் செய்வோம், இது போல் வந்து ரன் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் அதுக்கான உழைப்பு அவங்களுடைய செலவு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான உழைப்பு போட வேண்டியதாக இருக்குது. அப்படி போட்டால் மட்டும்தான் அவங்களுடைய டோக்கனாக இருந்தாலும் காயினாக இருந்தாலும் பெரிய லெவலில் க்ரோத் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இதனுடைய எனக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெப்சைட் அதாவது சில இதெல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா சில எக்ஸ்சேஞ்ச் சின்ன சின்ன எக்ஸ்சேஞ்சில் விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எத்தனை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்றது ரெண்டாவது, சாரி மாற்றி சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு எத்தனை பேஸ் பண்ணி வந்திருக்குது ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரெண்டாவது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரூட் மேப்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன செய்ய போகிறோம், எந்தெந்த மாதம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் டைம் இருக்கும்போது தனித்தனியாக படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பேக் போய்க்கலாம். பேக் பண்ணிங்கன்னா என்னுடைய கருத்துக்கள் ஒன்றே ஒன்று தான், வாங்கலாம் வாங்க வேணான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அளவுக்கு அதிகமாக சப்ளை இருக்குது இது ஒன்று தான் என்னுடைய முக்கிய பெரிய என்ன சொல்கிறது மைனஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய லெவலில் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்றது என்னுடைய கருத்துக்கள். அதிகபட்சம் வழக்கமாக சொல்லுவேன் $10 $10 சொல்லுவேன், ஆனால் இதில் $10 கூட போட வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்துக்கள். அப்படியே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு $5 மதிப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் இதில் ஒரு முக்கியமான கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிசெஃபில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து நிறுத்தி வைக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்சை பேஸ் பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பை பண்ணிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்துக்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இன்னொரு தகவல் சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து சொல்லியிருந்தேன்ல எத்தனை எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காயின்ஜிகோன்னு ஒரு ஆப் இருக்கும், அதை வந்து எப்போவுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம் எந்தெந்த டோக்கன் சாரி எந்தெந்த டோக்கனாக இருக்கட்டும் காயினாக இருக்கட்டும் எத்தனை எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து டீட்டெயிலாக பார்க்கணுன்னா அதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சிலது அதில் காட்டும், சிலது காட்டாமல் கூட போயிருக்கோம், பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது பெட்ரு. பார்த்தீங்கன்னா யூனிசெஃபில் இருந்துச்சு, அதை விட்டால் பார்த்தீங்கன்னா ஹார்ட்பீட்டில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூனிசெஃபில் தான் இதில் இருக்குது. சரிங்களா? யூனிசெஃபில் மட்டும்தான் இதில் வந்து அவைலபிள் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஆனால் ஆல்ரெடி ஹார்ட்பீட்டில் வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இல்லை, இந்த டோக்கனை பற்றி நான் பேசும்போது ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? எப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் நம்ம சேனலில் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி ஆளுன்ற நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அத்தனையும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருந்தால் அள்ளிக்கூட இளையல் மற்றும் சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.